கிறிஸ்பியான சேனை கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளானது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல ஒரு சேனை கிழங்கு எடுத்துக்கலாம். இது வந்து நான் பாதி எடுத்துக்கிறேன். நம்ம சேனை கிழங்கு வாங்கினா 1 வீக் வச்சுருந்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா அது வந்து தொண்டையில் வந்து ஒரு மாதிரி கரக்கரப்பாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, முதல்ல அந்த வந்து வெளியே இருக்கிற அந்த தோலெல்லாம் எடுத்துடலாம். ஸோ இதில் மண்ணெல்லாம் இருக்கும். நான் முதல்ல அதை வந்து தோல் சீவிடலாம். ஸோ இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது 2-3 தடவை நல்லா கழுவிக்கலாம். இப்போ வந்து ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1 டேபிள்ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து புளி போட்டுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா, அந்த சேனை கிழங்கில் இருக்கிற அந்த என்ன சொல்கிறது, அது தொண்டையை பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த இதை எடுக்கிறதுக்காக நம்ம இப்படி வைக்கிறோம். இப்போ வந்து அந்த சேனை கிழங்கு வந்து நம்ம வந்து ரொம்ப சின்னதாக, ரொம்ப தின்னாக வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த சிப்ஸ் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் சிப்ஸ் போடலாம், எந்த ஷேப்பில் வேணாலும் போடலாம். பட் நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் காமிக்கிறேன். முக்கோண வடிவில் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த மஞ்சள் தூள் புளி உப்பு போட்டதில் வந்து நம்ம இதை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னு, ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். ஸோ 20 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த தண்ணியை நல்லா வடிச்சிடலாம். ஸோ அந்த தண்ணியை வடிச்சிட்டு என்ன பண்ணலான்னா, ஒரு காட்டன் கிளாத்தில் அந்த ஈரம்லாம் போகிற வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், நல்லா கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நல்ல ஒரு சூடான எண்ணெயில் இதை போட்டுட்டு கிறிஸ்பாக வரைக்கும் வந்து ஃப்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை வந்து நல்லா கிறிஸ்பாகணும், நல்லா சூடான எண்ணெயில் பண்ணுங்கள். இது வந்து என்னென்னா, லோவோ மீடியமோ அந்த ஹீட்டில் வந்து வைக்கக்கூடாது. இதனோட ஹீட் எப்படி இருக்கணும்னா, ரொம்ப வந்து ஹீட்டாக இருக்கணும், ரொம்ப ஹாட் ஆயிலாக இருக்கணும். ஸோ அதில் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ 90% இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம அதை எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு திரும்ப வந்து நம்ம அதை வந்து போட்டுட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா, சூப்பரான கிறிஸ்பியான சேனை கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆகிடு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ எடுத்துடலாம். 90% ரெடி ஆகிடுச்சு. இப்போவே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ திரும்ப எடுத்துகிட்டு திரும்ப போட்டு ஒரு 2 நிமிஷம் ஸோ ஃப்ரை பண்ணால் இது வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ கிறிஸ்பியான சேனை கிழங்கு சிப்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரியே நம்ம வந்து செகண்ட் பேட்சையும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணுங்கள். 90% வந்ததுக்கப்புறம் பிளேட்டில் எடுத்துகிட்டு திரும்ப வந்து போட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்கள், அதே மாதிரி சூடான எண்ணெயில். ஸோ அப்படி பண்ணும்போது என்னென்னா, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் டபுள் ஃப்ரை பண்ணும்போது. ஸோ உங்களுக்கு பிடிக்கல ஃபஸ்ட்டு ஃப்ரைலேயே பண்ணலானாலும் ஓகே. இதில் வந்து தேவையான அளவு உப்பு தூவிக்கோங்க சூடாக இருக்கும்போதே. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆறுனதுக்கப்புறம் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம வந்து 1 வீக் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். தயிர் சாதத்தோட ரொம்ப சூப்பராக இருக்கும்.